தமிழ்நாட்டில் சொந்த கட்டிடங்களில் தேவாலய அனுமதி பெற்று இயங்கி வரும் கிறிஸ்தவ தேவாலயங்களை பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்வதற்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த அரசு மானியம் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 2016-17 முதல் தேவாலயங்களை பழுதுபார்க்க நிதியுதவி வழங்கும் திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது. மேற்படி திட்டத்தின் கீழ் பின்வருமாறு கூடுதல் பணி மேற்கொள்ளவும், கட்டிடத்தின் வயதிற்கேற்ப மானிய தொகை உயர்த்தியும் அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. தேவாலயங்களில் பீடம் கட்டுதல், கழிவறை வசதிகள் அமைத்தல், குடிநீர் வசதிகள் உருவாக்குதல், தேவாலயத்தை பழுதுபார்த்தல், புனரமைத்தல் பணிகள் செய்வதற்கு தேவாலய கட்டிட வயதிற்கேற்ப மானியத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. 10 முதல் 15 இயங்கி வரும் தேவாலயத்திற்கு ₹1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாகவும், 15 முதல் 20 வருடங்கள் இயங்கி வரும் தேவாலயத்திற்கு ₹2 லட்சத்திலிருந்து 4 லட்சமாகவும், 20 வருடங்களுக்கு மேலிருப்பின் ₹3 லட்சத்திலிருந்து 6 லட்சமாகவும் மானியத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. கட்டடத்தின் வரைபடம் மற்றும் திட்ட மதிப்பீடு ஆகியவற்றுடன் தகுதியின் அடிப்படையில் பரிந்துரை விண்ணப்பத்தை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் இயங்கி வரும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் வழங்க வேண்டும். விசாரணைக்கு பின் 2 தவணைகளாக தேவாலயத்தின் வங்கி கணக்கில் மின்னணு பரிவர்த்தனை மூலம் செலுத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த சிறப்பு அறிவிப்பை ஈரோடு மாவட்ட கலெக்டர் கிருஷ்ணனுண்ணி மற்றும் விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் சி பழனி, சிவகங்கை மாவட்ட கலெக்டர் மதுசூதனன் ரெட்டி ஆகியோர் அடுத்தடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர்.